மிதுன ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவோம். சில நேரம் பார்த்துட்டேன்னா இந்த குழந்தைகளுக்கு தெரியாது, இந்த தீனா என்னென்னு தெரியாது, கரண்ட்டுனா என்னென்னு தெரியாது, இது சுடும்னு தெரியாது, கையை விட்டுடுவான். ஓடி வருவா தண்ணியில் போட்டு வழுக்கி விடுறதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம குழந்தையிலேயே அந்த மாதிரி அனுபவம் இருக்குது இல்லையா? அதனால் இந்த நேரங்களில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். நல்ல நேரம், எதிர்மறையான நேரம்னு இன்றைய தினத்தில் திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா வேண்டாம் முடியாதுங்கிற காரியத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஒரு நாள் கழித்து பண்ணிவிட்டால் கூட போதும், தப்பே கிடையாதுங்கிற சில விஷயங்களை எடுத்து பண்ணும் பொழுது பெரியவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுறது, அதே மாதிரி சுவாமிகிட்ட உட்காந்து நல்ல தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. பிறருக்கான பிரயாணம் வேண்டாம். சில முக்கியமான பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விநாயகரை கும்பிட்டுட்டு பண்ணினா போதும். சில நேரங்களில் தடங்கள் இருந்தவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு சச்சரப்பு இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியானம் மாறிடும். பிரிந்தவா ஒன்று சேருவா. மிதுன ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிதுன ராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேர்களே,